பழங்குடியின மக்களின் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும் நோக்கில் ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளை 1997 மத்திய அரசு முதன் முதலில் உருவாக்கியது. 20,000 அதிகமான பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஏகலைவா பள்ளிகள் உருவாக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பள்ளிக்கும் ஆண்டுக்கு 30 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு நிதியுதவி அளிக்கிறது. அதற்கு மேல் செலவாகும் தொகையை மாநில அரசுகள் ஏற்க வேண்டும். தமிழகத்தில் விழுப்புரம், சேலம், நீலகிரி, திருவண்ணாமலை, வேலூர், நாமக்கல், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் 7 ஏகலைவா பள்ளிகள் உள்ளன. மத்திய அரசின் விதிமுறைப்படி இந்த பள்ளிகள் CBSE பாடத்திட்டத்தின் கீழ் செயல்பட வேண்டும். ஆனால் தமிழகம், பீகார், மேற்கு வங்கத்தில் மாநில அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றன. CBSE பாடத்திட்டத்தின் கீழ் மாற்றக்கோரி மத்திய பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சகம் பலமுறை அறிவுறுத்தியும் இந்த 3 மாநில அரசுகளும் மறுத்து வருகின்றன. இதனால் தமிழகத்தில் செயல்படும் 7 ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளுக்கு மத்திய அரசின் உதவித்தொகை விரைவில் நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.